வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், டிஎன் போலீஸ் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க தேர்வுகளுக்கு ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான செய்தி இப்போ வெளியாயிருக்கு. அவங்க இப்போ எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது என்றைக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடைபெற போது, இதற்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பிசி எக்ஸாமினேஷன் அக்டோபர் மந்த் லாஸ்ட் வீக்கில் நடத்துகிறதா இருந்துச்சு. சில வகை நிர்வாக பிரச்சனை காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் நவம்பர் மாதம் தள்ளி போயிருக்கு. என்ன விதமான பிரச்சனைன்னு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. அதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இன்றைக்கி அக்டோபர் 17ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. சில வகை நிர்வாக காரணத்தினால் அது டிலே ஆகி அடுத்த மாதம் நவம்பர் 7-8ஆம் தேதி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி முடிச்சது அப்புறம் தான் நம்ம போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் எப்பவுமே நடைபெறும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் மாசம் தான் பிசி எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிஎன் போலீஸ் எக்ஸாமினேஷன் சண்டே மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. 7-8 பிசிக்கல் எஸ்ஐக்கான பிசிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 12ஆம் தேதி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறீங்க. 12ஆம் தேதி கண்டக்ட் பண்றதுக்கு சான்சஸ் கிடையாது. நான் 12ஆம் தேதி தீபாவளி வருது, அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிசி கான்ஸ்டபிள் வந்து எல்லா விதமான அதிகாரம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. எல்லா விதமான ஒர்க்கும் அவங்க கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் நவம்பர் 19ஆம் தேதி பிசி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரிசல்ட்டை வெளியிட்டு அதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் நடக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் எக்ஸாம் நடைபெற்றால் நவம்பர் 19ஆம் தேதி நடைபெறும். அப்படின்னா டிசம்பர் மந்த்துக்கு தான் எக்ஸாமினேஷன் நடைபெறதுக்கு சான்சஸ் இருக்கு. நமக்கு அன்அஃபிஷியலாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நவம்பர் 19ஆம் தேதி பிசி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமினேஷன் நடைபெறதுக்கு 100%-90% சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அது எக்ஸாமினேஷன் நடைபெறதுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நவம்பர் 9-10ஆம் தேதியில் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணால் மட்டும் போதுமானது, அட்மிட் கார்டை ஷோ பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அடித்து லாகின் பண்ணிங்கனாலே உங்கள் லாகின் பேஜில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட்னு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அந்த லிங்க் மூலமா ஹால் டிக்கெட்டை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெடிக்கேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒன்றும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.